ఇయకున్నారు విఘ్నేశ్వన్ நடிகை நயன்தாராவின் கணவர் இவர் பார்த்தீங்கன்னா போடா போடி அப்படிங்கிற படத்தை சிம்பு வரலட்சுமி வச்சு இயக்குனாரு அந்த படம் விமர்சன ரீதியாக நல்லா பரபரப்பாக பேசப்பட்டுச்சு ஆனாலும் கமர்சியலாக அந்த படம் பெருசாக போகல அதற்கப்புறம் விஜய் சேதுபதியை வச்சு தனுஷ் தயாரிப்பில் நானும் ரவுடி தான் அப்படிங்கிற படத்தை இயக்குனாரு அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அந்த படத்தோட வெற்றிக்கு மிக முக்கிய காரணமாக அனிருத்தோட சாங்ஸ் எல்லாம் அமைஞ்சுது இப்போது நானு ரவுடிதானுக்கு அப்புறம் அவருக்கு சொல்லிக்கொள்ளும்படியாக எந்த படமும் பெரிய வெற்றி இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா ஏற்கனவே சூர்யா வச்சு தானா சேர்ந்த கூட்டம் அப்படிங்கிற படத்தை இயக்குனாரு அந்த படம் ஹிந்தியில மெகா ஹிட்டான ட்வெண்ட்டி அப்படிங்கிற ஒரு அற்புதமான கமர்சியல் படம் அந்த படத்தை தமிழ்ல தானா சேர்ந்த கூட்டமாக எடுத்து சொதப்பு சொதப்புன்னு சொதப்பேச்சு அந்த படத்தோட தோல்விக்கே காரணமா அமைஞ்சாரு அது மட்டும் கிடையாது அடுத்ததா நானும் தான் வெற்றி கூட்டணியான விஜய் சேதுபதி நயன்தாரா கூடவே சமந்தா பிளஸ் அனிருத் இவங்க எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு மீண்டும் காத்து வாக்கில் ரெண்டு காதல் அப்படிங்கிற படத்தை இயக்குனாரு அந்த படம் பில்டப் மட்டுமே இருந்துச்சே தவிர படத்தில் ஒன்றுமே இல்லை குறிப்பாக அந்த படத்தை வந்து எப்படி திரைக்கதையை கொண்டு போகிறதுன்னு தெரியாமல் கடைசியில் வந்து சொதப்பிட்டாரு கிளைமேக்ஸ் வந்து சரியில்லை அப்படின்னு ஆடியன்ஸ் எல்லாம் வந்து ரிவியூ பண்ணாங்க அதனாலையும் அந்த படம் எதிர்பார்த்த வெற்றி அடையலை போட்ட காசு வந்துருச்சு அப்படின்னு தான் சொன்னாங்க இந்த நேரத்தில் தான் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி நம்ம விக்னேஸ்வருக்கு அஜித்தோட படத்தை இயக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துச்சு அஜித்தோட அறுபத்தி ரெண்டாவது படம் அதுக்கப்புறம் என்ன அடைஞ்சுன்னு உங்களுக்கே தெரியும் விக்னேஷ்வனுக்கு எட்டு மாசமா டைம் கொடுத்தும் அவர் வந்து ஒழுங்காக கதை பண்ணல பாதி கதை தான் பண்ணியிருந்தாரு அந்த கதையும் அஜித்துக்கும் லைக்காவுக்கும் திருப்தி இல்லை அப்படின்னு அந்த இருந்து அவர் வந்து விளக்கப்பட்டாரு இப்போ அடுத்ததாக பிரதீப் ரங்கடான வச்சு ஒரு படம் இயக்க போறாரு உலகநாயகன் கமலஹாசன் தான் அந்த படம் தயாரிக்க போகிறாரு அப்படிங்கிற தகவலை வந்துச்சு ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா விக்னேசுவன் அந்த படத்துக்குரிய ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் பண்ணிட்டு இருக்காரா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருந்துச்சு எங்கே பார்த்தாலும் ஒரு ஃபாரின் கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் சுற்றுறது மற்ற விழாக்களுக்கு போகிறது இது மாதிரியான போட்டோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க இந்த நேரத்தில் தான் விக்னேசனை பற்றி இன்னொரு தகவல் வந்திருக்கு என்ன அப்படின்னா அவர் விரைவில் சின்னத்திரை தொகுப்பாளர் ஆக போகிறாரு அப்படின்னு உடனே சின்ன திரை தொகுப்பாருன்னா கமல் பண்ணார் பிக் பாஸ் அது மாதிரி கிடையாது காஃபி வித் டிடி டி அப்படிங்கிற நிகழ்ச்சியில் பார்த்துருவோம் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை தான் வந்து தொகுத்து வழங்க போகிறாரு இது இதுவரைக்கும் உள்ள சினிமா பிரபலங்களை பேட்டி எடுக்கும் நபராக வந்து இவர் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு வரப்போறாரு ஸோ இயக்குனர் விக்னே சிவனே வெற்றி பட இயக்குனராக இருந்தபோது இருக்கும்போது இப்போ வந்து எதுக்கு சின்ன திரைக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் சந்தேகமும் நிறைய பேர் கிடந்திருக்கு இப்படி சின்ன திரைக்கு வந்துட்டா அவர் எப்போ படம் இயக்குவார் அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு ஸோ அவர் சின்னத்திரைக்கு வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறத நீங்க கமன்ல சொல்லுங்க விக்னேசுவன் இயக்கிய படங்களே உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன அப்படிங்கறதையும் சொல்லுங்க